ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கான பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து வெளியே வந்திருக்க ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு தகவலை பார்க்கறது முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் தொடர்ச்சியான வேலைவாய்ப்பு தகவலை பெறத்துக்கு அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, தேவைப்படாத யூட்டிலைஸ் பண்ணிங்க. இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பேஜுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது தேவைப்பட்டால் அதை கிளிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிங்க. இது போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான மூணு ஸ்பிளிட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் 1, போஸ்ட் 2 அண்ட் போஸ்ட் 3. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வேஷனுக்கு 28 வயசுக்குள்ள இருக்கவங்களும், ஓபிசிக்கு 31 வயசுக்குள்ள இருக்கவங்களும், எஸ்சி எஸ்டிக்கு 33 வயசுக்குள்ள இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 2 இயர்ஸ் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு போகுன்றது சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா பி பிடெக் அண்டு பிஎஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க, அதாவது 4 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு அங்கே ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை செக் பண்ணிங்க, கேட்டகரி வைஸ் அதாவது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வரும். இதில் ஃபிசிக்கலி சேலஞ்சபிள் எஸ்சி எஸ்டிக்கு இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் அவங்க கட்ட தேவையில்லை. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா www.bel.india.in வந்து இருக்கும். அதில் கேரியர் பேஜில் பார்த்து ரெக்யூர்மெண்ட்டில் போயிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை செக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான PDF ஜென்ரேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா செலெக்ஷன் க்ரைட்டீரியா, எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் அண்டு இன்டர்வியூ பேஸ் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கான ஸ்பிளிட்டப் இங்கே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிங்க. அதுக்கான சிலபஸும் இந்த PDFல இருக்குது, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரியோட கிரேட் எவ்வளோ செலெக்ஷனுக்கான கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி வந்தீங்கன்னா அதுக்கான முன்னுரிமை குறைங்கன்னா அதுக்கானது ஃபிசிக்கலி சேலஞ்சபிளுக்கான முன்னுரிமை குறணும், அதுக்கான எவிடன்ஸை க்ளோஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சு அப்ளிகேஷன் ஃபீஸோட நீங்கள் பே பண்ணதுக்கான எவிடன்ஸும் இதில் வைக்கணும். வச்சு இதுக்கான பிசிக்கல் காப்பி எடுத்து மேனேஜர் HR பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் ரவீந்திரநாத் தாகூர் ரோடு மெச்சலப்பட்டம் 521001 ஆந்திரப்பிரதேசத்துக்கு நீங்கள் இந்த விலாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 24 டிசம்பர் 2021 கொரியர்லையோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ உங்களுக்கு அனுப்பலாம். எதனால் சந்தேகம் இருந்தால் இங்கே ஒரு லேண்ட்லைன் ஹெல்ப் டெஸ்கோட நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணுங்கள். இல்லை மெயில் ஐடி இருக்குது, அதையும் தேவைனா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தா இன்ஜினியரிங் ரிலேட்டட் மத்திய பொதுத்துறை நிறுவனத்துக்கான வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க. அப்படிலாம் வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கும் இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலையும் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.